இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 27 முதல் 32 முடிய. அதன்பின் இயேசு வெளியே சென்று சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெரும் திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள். பரிசேயர்களும் அவர்களைச் சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரில் அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன் என்றார். தவக்காலத்தின் தொடக்கத்திலேயே நெற்றியில் சாம்பல் பூசி மனம் மாறி நற்செய்தியை நம்பும்படியான ஒரு அழைப்பை நாம் பெற்றோம். ஆண்டவர் இயேசு பாவிகளை மனம் மாறி மீண்டும் அரவணைத்து அவர்களை ஏற்றுக்கொள்ளும்படியாய் வந்திருக்கின்றார். விவிலியத்திலே பல நிலைகளிலே பார்க்கின்றோம், பாவியானவர்கள் மனம் மாறிய பொழுது, ஆண்டவரால் மனம் மாற்றம் செய்யப்பட்ட பொழுது, ஆண்டவரால் தொடப்பட்ட பொழுது அவர்கள் ஆண்டவருக்கு மிகவும் பிரமாணிக்கமான பணியாளர்களாய் இருந்தார்கள். மோயிசன் ஒரு எகிப்தியனை கொலை செய்து கொலைகாரராய் இருந்தார். அந்த கொலை பாவம் செய்த அந்த நபரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார், அவருக்கு காட்சி கொடுத்தார். அந்த எரியும் முட்புதரின் வழியாக பேசிய ஆண்டவர் அவருடைய வார்த்தையை சொல்லி மோசனை தொட்டு அவருடைய பாவத்திலிருந்து அவரை மன்னித்து அவருடைய மனமாற்றத்தை ஏற்றுக்கொண்டு விடுதலை வீரராய் வெற்றி வீரராய் எந்த இடத்தில் கொலை செய்தாரோ அந்த இடத்திலேயே மீட்பின் செய்தியை விடுதலையின் செய்தியை அறிவிக்கும் மிகச்சிறந்த பணியாளராய் ஆண்டவர் மாற்றினார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, விவிலியத்திலே இப்படியாக பாவம் செய்தவர்கள், அசுத்த உதடு, தூய்மையற்ற நாவு, இப்படி இருந்தவர்களை கூட ஆண்டவர் தூய்மைப்படுத்தி அவருடைய பணிக்காக மிகச்சிறந்த அருள் கருவிகளாக பயன்படுத்தினார். இதோ இன்று நீங்கள் பாவி என்று நினைத்து கொண்டிருக்கலாம், நான் இவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொண்டிருக்கிறேனே, இந்த பாவங்களோடு நான் எப்படி ஆண்டவரிடத்தில் செல்ல முடியும்? அறிவு தெளிவு பெறுங்கள். ஊதாரி மைந்தன் ஓமையில் எப்படி அந்த ஊதாரி மைந்தன் தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து தாழ்ச்சியோடு என் தேவனின் என் ஆண்டவரின் வீட்டுக்கு நான் செல்லுவேன் என்று சொல்லி வந்தாரோ அதுபோல வாருங்கள். பாவிகள் மனம் மாற வேண்டும், அவர்களை அழைக்கவே வந்தேன் என்று ஆண்டவர் இயேசுவே சொல்லியிருக்கிறார். இதோ தாவீதை பாருங்கள்,
உரியாவின் மனைவி மீது ஆசை கொண்டு தொடர்ந்து பல பாவங்களுக்கு காரணமாயிருந்துவிட்டு இறைவாக்கினர் எச்சரிக்கின்ற பொழுது விழித்து கொண்டார். இதோ ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை எச்சரிக்கிறார். நீங்கள் பிறரை ஏமாற்றி இருக்கலாம், நீங்கள் பிறரை காயப்படுத்தி இருக்கலாம், நீங்கள் பிறர் பெயரை கெடுத்திருக்கலாம், நீங்கள் வஞ்சகமாய் பிறரை ஏமாற்றி இருக்கலாம். இனி எத்தனையோ பாவங்கள், எத்தனையோ தவறுகளை நீங்கள் செய்திருக்கலாம். ஆண்டவர் நம்மை அப்படியே வெறுத்து ஒதுக்குபவர் அல்ல. ஆண்டவர் இந்த உலக மனிதர்களைப் போல நம்மை விட்டு ஓடி செல்லக்கூடியவர் அல்ல. நம்மை தேடி வரக்கூடியவர், நம்மை மன்னிக்க கூடியவர், நம் மன மாற்றத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். அவர் இந்த உலக மனிதர்களைப் போல நாம் செய்த தவறுகளை சொல்லி நம்மை காயப்படுத்தக்கூடியவர் அல்ல. அவர் கடந்த காலங்களை பார்க்காதவர். இதோ இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பார்த்து நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். எனவே அந்த ஆண்டவரிடத்துல எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் ஆண்டவர் என்னை முழுமையாய் மன்னித்து விட்டார் என்று சொல்லி நம்பிக்கையோடு இருங்கள். ஒப்புரவு என்னும் திரு அருள் சாதனத்தின் வழியாய் உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த பாவத்திற்கு பரிகாரமாக செய்த தவறை சக்கேயுவைப் போல சரி செய்து கொள்ளுங்கள். நான் யாரையாவது ஏமாற்றியிருந்தால் 4 மடங்காக நான் சம்பாதித்ததை அவர்களிடத்தில் கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னாரே, அப்படியாக உங்கள் பரிகாரம் இருக்க வேண்டும். நன்மை செய்ய தவறியிருந்தால் நன்மை செய்ய மீண்டும் முயற்சி செய்யுங்கள். செய்த தவறுக்கு 4 மடங்கான நன்மையை செய்யுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை முழுமையாக தூய்மைப்படுத்தி முழுமையான மன்னிப்பினால் உங்களை அழகுறச் செய்வார். தாவீதை மன்னித்த இறைவன், மோயிசனை மன்னித்த இறைவன், விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை மன்னித்த இறைவன், சக்கேயுவை மன்னித்த இறைவன், இதோ சிலுவை வேதனைகளுக்கு மத்தியில தனக்கு எதிராக செயல்பட்ட படை வீரர்களை மன்னித்த இறைவன், பேதுருவை மன்னித்த இறைவன் உங்களை மன்னிக்க மாட்டாரா? உங்களை மன்னிப்பார். உங்கள் பாவங்களை கழுவி உங்களை தூய்மைப்படுத்துவார். உங்களையும் மிகச்சிறந்த பணியாளர்களாக, மிகச்சிறந்த தலைவர்களாக உயர்த்துவார். அந்த ஆண்டவரிடத்தில் மகிழ்ச்சியோடு வாருங்கள். அந்த ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையோடு வாருங்கள். அவர் உங்களுக்காகவே வந்திருக்கிறார். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன் என்று சொன்ன இயேசுவே, ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதுமாக எங்கள் ஜெபம் கேட்டு உடைய மேலான இரக்கத்தினால், அன்பினால் எங்களை ஆசீர்வதித்து இந்த நேரம் வரை வழிநடத்தி வருகிறவரே, உமக்கு கோடான கோடி நன்றிகள். இந்த நாளையும் உம் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை ஆசீர்வதியும், எங்கள் ஊரில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதியும், நாங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்றே ஆசீர்வாதத்தின் நாளாய் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்று நோயாளர்களை குறித்து உணர்ந்து அவர்களை சொல்லியே நீர் போதித்திருக்கிறீர். நன்றி ஐயா. இதோ நோயாளர் ஒவ்வொருவரையும் உம் கரத்தில் இந்த நாளிலும் ஒப்புக் கொடுக்கிறோம். மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் நோயினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே ஆறுதலை தாரும். நீரே அவர்களை நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து ஆசீர்வதியும். இன்னும் இந்த நாட்களில் இயேசுவே ஆண்டவரே, திருமணத்திற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதியும். வெளியூர்களில, வெளிநாடுகளில்,
வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே தாயும் தந்தையுமாக இருந்தவர்களை பாதுகாப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் சந்தேகங்கள், குழப்பங்கள், பிளவுபட்ட மனநிலைகள் எல்லாம் அகன்று அன்பும் அமைதியும் சமாதானமும் பெருக்கெடுத்து ஓடுவதாக. இயேசுவை படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் தேர்வில் வெற்றி பெறவும் அவர்கள் விரும்பும்படியான நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையவும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்திலும் நம்முடைய பிரசன்னம் தங்கியிருக்க வேண்டுமா செபிக்கிறோம். இந்த நாளில் எந்தவித தீய சக்தியின் ஆதிக்கமும் தீய எண்ணங்களும் தீய பழக்க வழக்கங்களும் எங்கள் சிந்தையில் வராதபடியாய் நீரே எங்களை பாதுகாத்து ஆசிர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராகிய உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன்.